வாழ்க வளமுடன் எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவுல நாம பார்க்க இருப்பது ஒவ்வொரு வீட்லயும் கண்டிப்பா இருக்க வேண்டிய செடி கருவேப்பில செடி இந்த செடி அதிக துளிர்களுடனும் கிளைகள் அதிகமாக உருவாகி இலைகள் நிறைய வளர்கிறதுக்கும் அந்த இலைகள நல்ல பெருசு பெருசா இருக்கிறதுக்கும் முக்கியமா அந்த இலைகள் நல்ல வாசனையோட இருக்கிறதுக்கும் நம்மளுடைய முன்னோர்கள் வீட்டில் இருக்க பொருட்களை பயன்படுத்தி ஒரு கரைசலை கண்டுபிடிச்சி அதை தாங்க உபயோகப்படுத்திட்டு இருந்தாங்க இந்த கரைசல் ஒரு நல்ல உரமாகவும் இருக்கும் பூச்சி விரட்டியாகவும் பயன்படும் அப்புறம் பூஞ்சை கொல்லியாகவும் பயன்படும் அந்த கரைசலை எப்படி தயாரிக்கிறதுன்றதை இந்த பதிவில் நாம பார்க்க போகிறோங்க பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி மெட்ராஸ் டெரஸ் கார்டன் சேனலை புதுசா பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வீடியோ முழுமையும் பார்த்து பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கருவேப்பில செடி கோடை காலத்துல வளர்ச்சி அதிகமா இருக்கவங்க அதே குளிர்காலத்தில் வளர்ச்சி குறைவா இருக்கும் இந்த செடிக்கு அதிகமான வெயில் தேவையில்லைங்க ஒரு நாலு மணி நேரம் வெயில் இருந்தாலே போதும் நீங்க பால்கனிலேயே வீட்டில் கண்டிப்பா வளர்க்க வேண்டிய ஒரு செடி கருவேப்பிலைங்க காரணம் இந்த கருவேப்பில அதிக அளவுல நோய் தாக்குதல் பூச்சி தாக்குதல் ஏற்படும் இதனால இந்த விவசாய நிலத்திலிருந்து அந்த சல்பர் பேஸ்டு கெமிக்கல் கெமிக்கல் ஸ்ப்ரே பண்ணுவாங்க அதாவது சைபர் அண்ட் பிரபனபாஸ் இந்த மாதிரி கெமிக்கலை அதிக அளவுல உபயோகப்படுத்துவாங்க அதை பயன்படுத்தி இந்த இலைகளை நம்ம சாப்பிட்றதுனால நம்மளுடைய உடல்நிலையும் பாதிக்கப்படும் இப்ப நான் இந்த பதிவுல சொல்ல போக இந்த கரைசல் செடிகள்ல நல்ல அந்த இலைகள் எல்லாம் நல்ல வாசனையா இருக்கும் அந்த செடி நல்ல அதிக துளிர்கள் வரும் நல்ல ஒரு வேகமான வளர்ச்சியை நீங்க பாக்கலாம் இந்த கரைசல் தயாரிக்க தேவையான பொருட்கள் என்னென்னு பாக்கலாங்க நூறு எம்எல் கெட்டி தயிர் இந்த தயிர் நீங்க வீட்டுல உர ஊத்தி தயாரிச்சதை தாங்க இருக்கணும் இந்த கடையிலெல்லாம் பேக்கெட்டில் விற்கிறாங்க பாருங்கள் அந்த தயிரெலாம் வேண்டாம் ஏன்னா நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் இந்த பேக்கெட்டில் வாங்கின தயிரெலாம் சீக்கிரமாக புளிக்கவே எப்போவுமே புளிக்காது அதே நீங்கள் வீட்டில் தயாரித்து பாருங்கள் உடனே புளிச்சிடும் ஸோ நம்ம வீட்டில் தயாரித்த தயிர் தாங்க நூறு எம்எல் எடுத்துக்கோங்க அடுத்ததாக ரெண்டு டீஸ்பூன் பெருங்காயத்தூள் அப்படி இல்லைன்னா கட்டி பெருங்காயம் எடுத்து இந்த ரெண்டு டீஸ்பூன் வர அளவுக்கு எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா அந்த நாட்டு மருந்து கடையிலெல்லாம் பால் பெருங்காயம்னு விற்பாங்க அதை தான் அந்த இயற்கை விவசாயிகளை அதிக அளவில் பயன்படுத்துவாங்க அது ஒரு ரெண்டு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க அடுத்ததாக ரெண்டு டீஸ்பூன் உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு பயிறு மாவு கடலை மாவு இல்லை பருப்பு மாவு ஏதாவது ஒரு மாவு எடுத்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க அடுத்ததாக ஒரு சின்ன துண்டு வெள்ளம் இந்த வெள்ளத்தில் சல்ஃபர் அதிகமாக இருக்கும் ப்ளஸ் கால்சியம் அண்ட் அயர்ன் அதிகமாக இருக்கும் இந்த வெள்ளத்தை நம்ம எதுக்கு இந்த கரைசல்ல சேர்க்குறோன்னா அந்த ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ் அந்த நொதித்தலானது ரொம்ப சீக்கிரமாக நடைபெறும் அடுத்ததாக இந்த கரைசலை எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாங்க அந்த நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா ஹண்ட்ரட் எம்எல் தயிர் அதை ஒரு மூடி போட்டு ஒரு நிழலான இடத்துல வச்சிருங்க ரெண்டு நாள் நல்லா புளிக்கணும் ஃப்ரிட்ஜுக்குள்ளெல்லாம் வைக்கக்கூடாது அதில் நல்லா புளிக்கும் போது அதில் ஸ்டெப்டோகாக்கஸ் பாக்டீரியான்ற ஒரு செடிகளுக்கு நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியா அதில் உருவாகும் ரெண்டு நாள் கழித்து மூணாவது நாள் அந்த தயிரை ஒரு மத்தால் இல்லைன்னா ஏதாவது ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா கடையணும் கடைய கடையக்கூடாது காரணம் அந்த மிக்சியில் ஹீட்டால் அந்த வெப்பத்தினால் அதில் இருக்கிற அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அந்த நுண்ணுயிர்கள்லாம் அழிஞ்சு போயிடும் ஸோ மத்தல நல்லா கடைஞ்சிட்டு இதோட ஒரு லிட்டர் தண்ணியை கலக்கணும் அப்புறமா அந்த தூள் வச்சுருக்கோங்களேன் அதையும் நல்லா கட்டி இல்லாமல் கலக்கணும் அப்புறம் அந்த கடலை மாவு அதையும் கலக்கணும் அந்த வெள்ளத்தையும் போட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து மூடி போட்டு ஒரு நாள் ஒரு நிழலான இடத்துல அப்படியே வச்சிடணும் நாலாவது நாள் இந்த கரைசல்ல நல்லா ஒரு இந்த லாக்டோபேசில பாக்டீரியா என்ற ஒரு செடிகளுக்கு நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியா அதில் அதிக அளவில் உருவாகுங்க அதில் ஜிபர்லின்ற ஒரு ஹார்மோனும் உருவாகும் இந்த புளிச்ச மோரில் அந்த ஜிபர்லின் வந்து செடிகளுடைய நல்ல ஒரு அசுரத்தனமான வளர்ச்சி சொல்லுவாங்க அதுக்கு இந்த ஜிபர்லின் துணை புரியும் இப்போ இந்த நாலாவது நாள் இதை எடுத்து அஞ்சு லிட்டர் தண்ணியில் நல்லா கலந்து மண்ணுக்கும் ஊற்றலாம் செடிகள் மேலேயும் நல்லா ஸ்ப்ரே பண்ணுங்க இதை நீங்கள் சாயந்தரம் தான் பண்ணணுங்க ஏன்னா அந்த சூரிய வெளிச்சதுனால நீங்கள் காலையிலேயே செஞ்சீங்கன்னா எல்லாமே ஆவியாகி போயிடும் ஒரு அஞ்சரை மணிக்கு மேல நல்லா ஸ்ப்ரே பண்ணுங்க நாளைக்கு ஒரு தடவை இந்த செடிகள் ஸ்ப்ரே பண்ணும்போது இலைகளோட அடிப்பகுதியில நல்லா படுற மாதிரி ஸ்ப்ரே இலைகளுடைய மேல் புறத்தை விட அடிபுறத்துல அதிக அளவுல ஸ்டொமேட்டாஸ் அந்த இலை துளைகள் அதிகமா இருக்கும் இதனால அந்த முழுமையான சத்துக்கள் அந்த செடிகளுக்கு போய் சேரும் பத்து நாளைக்கு ஒரு தடவை நீங்க தொடர்ந்து தெளிச்சுட்டே வாங்க மண்ணுக்கும் ஊத்துங்க உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க செடி நல்லா நிறைய துளிர்கள் வரும் நிறைய இலைகளும் வளரும் இலைகளும் பெருசு பெருசாக இருக்கும் அதை விட குறிப்பாக அதனுடைய அந்த வாசனை அந்த கருவேப்பிலையுடைய வாசனை உங்களுக்கு நல்ல உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தானெலாம் தெரியும் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கொடுக்குங்க இந்த ஃபர்டிலைசர் இந்த கரைசல் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபர்டிலைசராகவும் பயன்படும் பெஸ்டிசைடு அண்ட் ஃபங்கிசைடாகவும் பயன்படும் எல்லார் வீட்லேயும் அந்த கருவேப்பிலை செடி கண்டிப்பாக இருக்கணுங்க உங்கள் வீட்டு பால்கனிலே வச்சு நல்லா வளர்க்கலாங்க நான் சொன்ன இந்த உரம் இயற்கை விவசாயிகளால் அதிக அளவில் பயன்படுத்தக்கூடிய ஒரு உரம் தாங்க இந்த பதிவு உங்களுக்கெல்லாம் உபயோகமாக இருக்கும்னு நம்புறேங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்